அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூரில் ரெண்டாவது நாளாக சித்ரா பௌர்ணமியை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இரண்டாவது நாளாக நிறைய பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துட்ருக்காங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம்தான். இந்த நிலையில் திருச்செந்தூர் கோவிலில் சித்திரை மாத வசந்த திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. 10ஆம் திருநாளான நேற்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடந்திருக்கு. மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்வாங்க. அதன்படி ஏராளமான பக்தர்கள் காலையில் இருந்தே கோவிலில் குவிந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவிலில் ஒரு நாள் இரவு தங்கி இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குங்க. கடலில் புனித நீராடி சுட்டரிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாமல் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க. பிறகு இரவில் ஏராளமான பக்தர்கள் கடற்கரையில் அமர்ந்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூரில் நடந்த நிறைய விஷயங்களை நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் நீங்கள் பௌர்ணமி நாட்களில் இந்த திருச்செந்தூருக்கு சென்று வழிபட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் சுப்பிரமணியர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அருகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க, ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. சரி, எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்டே கிடைச்சது. பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு, பவன் நம்பூதிரி, ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரிலாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போகணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான உலக புகழ் பெற்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. மிகவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கந்தஸ்தலமாக கருதப்படுவது இந்த திருச்செந்தூர் தான். அறுபடை வீடுகளில் அனைத்து கோவில்களுமே மலை மீது இருக்க கடற்கரையில் தனியாக அமைந்திருக்கக்கூடிய தனி சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய கோவில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் அப்படின்னு சொல்லலாம். பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த கடற்கரையில் குடும்பத்தினரோடு தங்கி இருந்து மறுநாள் காலையில் தூங்கி எழுந்து நாளை கிணற்றிலும் கடலிலும் புனித நீராடி பிறகு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பினா வாழ்க்கையில் உடல் அளவிலும் மன அளவிலும் பல்வேறு பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது. குறிப்பிட்டு அதன்படி இந்த April 23 அன்னைக்கு நள்ளிரவு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் இருந்து நிறைய பக்தர்கள் வந்தாலும் கூட வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணியருடைய கடற்கரையில் குவிந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பக்தர்களுடைய வரத்து அதிகமான காரணத்தால் கோவில் கடற்கரை மட்டுமல்லாது வளாகம் முழுவதும் பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாக காணப்பட்டிருக்கு. இந்த நிலையில இங்கு பரதநாட்டிய நிகழ்ச்சி சூரசம்ஹார திடல்ல நடைபெற்றிருந்தது. சித்ரா பௌர்ணமி தினத்துல கடற்கரையில நிலவு பின் நிற்க முன்னின்று மாணவிகள் ஆடி அசத்திய அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை ஏராளமான பக்தர்கள் பார்த்து ரசித்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாக நாம இந்த திருச்செந்தூருக்கு வரக்கூடிய நிகழ்வு அப்படின்னு பார்ப்பது காட்டிலும் இந்த நிகழ்வு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரையில வந்து இந்த நிகழ்வுகளோடு சேர்த்து பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும்.
சித்ரா பௌர்ணமியில விரதம் மேற்கொண்டார் சித்திர நாயனார் அனுகிரகம் கிடைக்கும் என்பது தாங்க ஐதீகம். எனவேதான் இந்த விரதம் மேற்கொள்றவங்க சித்தர்கள் சன்னதியில சிறப்பு வழிபாடு நடத்தி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வழிபாடுகள் செய்வது வழக்கம். இதனால சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருச்செந்தூரில் பக்தர்கள் குவிவது வழக்கமாய் இருந்து வருது. அந்த வகையில இந்த சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க. இதை முன்னிட்டு கோவில் நடை அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூபம், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடைபெற்றிருந்தது. அதிகாலை முதலே பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்திருக்காங்க. தொடர்ந்து அவர்கள் கடற்கரையில இரவு முழுவதும் தங்கி அங்கே நிலாச்சோறு சாப்பிட்டு விரதம் மேற்கொண்டிருக்காங்க. இதனால திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் கடற்கரை விழாக்கோலம் பூண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. விடிய விடிய பொதுமக்களுடைய கூட்டம் அலைமோதி இருந்தது. இதனால கடற்கரை முழுவதும் எங்கு பார்த்தாலும் பக்தர்களுடைய காட்சியாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சாதாரணமாகவே முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக செவ்வாய்க்கிழமை நாள் இருக்கிறதால நிறைய பக்தர்கள் வந்து வழிபடுவதை நம்மளால் பார்க்க முடியும். அதிலும் பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பிட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனை, 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், மேலும் 10 மணிக்கு உச்சிகால அபிஷேக தீபாராதனை நடந்திருக்கு. பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் தங்க சப்ரத்தில் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளியிருக்காரு. அங்கு சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு தீபாராதனை நடந்திருக்கு. பிறகு சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் தங்க சப்ரத்தில் எழுந்தருளி வசந்த மண்டபத்தில் 11 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காரு. தொடர்ந்து சுவாமி ஜெயந்திநாதர் தங்கத்தேரில் எழுந்தருளி கிரி பிரகாரம் வலம் வந்து கோவில சேர்ந்திருக்காங்க. மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் சுவாமி கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த வகையில அவர்கள் கடலில் புனித நீராடி சுட்டரிக்கக்கூடிய வெயிலையும் பொருட்படுத்தாமல் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பிட்டு இதற்காக சிறப்பு பேருந்துகள் கூட அமைக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுதுங்க. இப்படி நீங்களும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் முருகப்பெருமானை திருச்செந்தூர் சென்று வழிபட்டீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லையுமே கூட இந்த சித்திரை மாதம் மட்டும் இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை அல்லது சஷ்டி, இது சூரிய சம்ஹாரம், இது போன்று முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. அந்த வகையில் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படியாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் ரொம்ப கோலாகலமாக இருந்தது. சாதாரணமாகவே சித்திரை மாதம் பௌர்ணமி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிகழக்கூடிய நாட்கள் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பொதுவாகவே நம்மளுடைய பாவ கணக்குகளை அகற்றி புண்ணிய கணக்குகளாக மாற்றக்கூடிய நாள் தான் இந்த சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக முருகப்பெருமானை வழிபட்டாலே அவர் நம்மளுடைய பாவங்களை அழித்து நம்மளுக்கு புண்ணிய பலன்களை எழுதக்கூடியவர் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. அந்த வகையில் இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் வழிபடும் போது அது மிகப்பெரும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. பொதுவாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிட்ட குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிக பேர் வந்து வழிபாடு செய்வாங்க. குழந்தை இல்லாதவங்க அல்லது திருமணம் ஆகாதவங்க அல்லது தீராத நோய் உடையவங்க, குடும்பத்தில் பிரச்சனையாகவே இருக்குது, சண்டையாகவே இருக்குது, தீர்வே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட முருகப்பெருமானுடைய 2ஆம் படை வீடான இந்த திருச்செந்தூருக்கு வந்து வழிபட்டாங்க அப்படின்னா அது மிகப்பெரும் ஒரு சிறப்பாகவும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு சிறப்பான நாளன்னைக்கு ஏராளமான பக்தர்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வழிபாடு அப்படிங்கிறது தங்களுடைய தலையெழுத்தியை மாற்றும் என்ற நம்பிக்கை நிறைய பக்தர்களிடையே இருந்திருக்கு. இப்படி நீங்களும் இந்த சித்ரா பௌர்ணமியை தவற விட்டிருந்தா கூட அடுத்தடுத்து வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் இங்கு சென்று வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய மாற்றங்கள் வரும் என்றே சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சித்ரா பௌர்ணமியில் திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து வழிபட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகளை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.